காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் இலங்கை ஜனாதிபதி அவர்கள் ஐநா ஒரு தூதுவரிடம் காணாமலாக்கப்பட்டோர்களிடம் இல்லை என்றும் அவர்கள் சம்பந்தமான கூறிய கருத்துக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் வந்து இந்த அரசாங்கம் வந்து பிள்ளைகளை விடுதலை செய்தால் தான் இல்லாட்டி காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளை கண்டுபிடித்து தந்தாத்தான் நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டும் அவர்கள் இல்லை என்று சொல்றதை நாங்கள் எதிர்பார்த்ததுதான் ஏனென்றா கடந்த அரசாங்கமும் அதாவது தமிழ் மக்கள்கிட்ட வாக்களோடு வந்த அரசாங்கமும் காணாக போன சொல்லி சொன்னது அதோட இப்போ சிங்கள மக்கள்க பெயர் மாதரோட வந்த அரசாங்கம் காணாக போகணும் இல்லை என்று சொல்லியிருக்குது இது ஆஜரப்படுத்திக்கல இவர்கள் எல்லாம் எங்களுக்கு என்னத்த கூறினோம் தமிழர்கள் எல்லாரும் தமிழ் தலைமைகள் அரசியல் தலைமைகளிலேருந்து தமிழ் போராட்ட அமைப்புகள் எல்லாரும் தெளிவாக நாங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அதாவது பல்கலைக்கழக கல்வி சமூகம் ஒரு முடிவு எடுக்கணும் ஏனெண்டா இவர்கள் எல்லாம் வெளிநாடுகள் மூலம்தான் தமிழருக்கான தீர்வை பெற்றுக்கொள்ளலாம்றதை உறுதிப்படுத்திக்கணும் அதைத்தான் இந்த ஜனாதிபதி அவர்களும் மீண்டும் முறை எங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறார் அதால் பல்கலைக்கழக மாணவர்கள் அண்மையில் நடந்த பத்தொன்பதாவது பொங்குதமிழ் நினைவு கொண்டாட்டத்தை செய்யும்போது அந்த நினைவு நாளை செய்யும் போது அவர்கள் கூறியிருந்தார்கள் பெருமளவில் ஒரு தமிழ் செய்ய போவதாக அந்த பொங்குதமிழ் நிகழ்வை செய்வதை விட நாங்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வை எப்படி பெறப்போகிறோம் என்ன வழிகளில் பெறப்போகிறோம்ன்றது தான் இந்த அரசியல் தலைமைகளும் கல்வி சமூகமும் கூற வேண்டிய தேவை தமிழ் மக்களுக்கு இருக்கிறது ஏனென்றா வெளிநாடுகள் மூலம்தான் தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளலாம் என்றது இதில் வந்து உறுதிப்படுத்தப்படுது அதில் நாங்கள் எல்லோரும் ஒன்று ஒருமித்த குரலில் வெளிநாடுகளை கூப்புறது அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளை கூப்புறது மூலம்தான் தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதை வந்து எல்லாது போனால் எங்கள்ட போராட்டங்கள் எங்கள் தமிழ் மக்களிட விடுதலைக்கான போராட்டம் அதாவது ஆயிரத்தி ஐம்பத்தைந்து நாளாக தெருவில் இருந்து த ஒரு இரவு பகல் தெருவில் இருந்து போராடுற காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தாய்மார்ட்ட போராட்டம் இவ்வளவு வழியோடு இருந்து போராடி கொண்டிருக்க தாய்மார்க்கு அவர்கள்ட அவர் சொன்ன கருத்து அந்த பிள்ளைகள் இல்லையன்று சொல்லிய கருத்து அதுக்கு நிவாரணம் வழங்க போகிறோன்ற கருத்து அந்த தாய்மார் பல பேர் தங்களுக்கு தொலைபேசி ஊடகம் நேரடியாக வந்து அழுது தங்கள தங்கள நிம்மதியான வருஷம் பிறந்த பின்பும் தங்களுக்கு நிம்மதியான ஒரு ஒரு உறக்கம் இல்லாமல் ஒரு செயலை அவர் உருவாக்கி இருக்கிறார் அதுக்காக உடனடியாக அவர்கள்ட்ட கண்ணீரும் எங்களோட வேதனையும் உடனடியாக உணர்ந்து இந்த கல்வி சமூகம் சிவில் சமூகங்கள் இணைந்து நாங்கள் இந்த சர்வதேச நாடுகளை அழைத்து தமிழ் மக்களுக்கான தீர்வையும் காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான ஒரு நிரந்தர தீர்வையும் அந்த பிள்ளைகளை கண்டுபிடிக்கிறதுக்குரிய முயற்சி எடுக்கணுமெண்டு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சு நாளாக இந்த இடத்துல எங்களோட பிள்ளைகளுக்காக தூய்ச்சி முறையில் போராடி கொண்டு இருக்கிறோம் இருந்த போதிலும் இப்போ பத்து வருஷ காலமாக ஏமாத்தின அரசாங்கம் மறுபடியும் வந்து எங்களை எங்கள்ட பிள்ளைகள் இல்லை ஒருத்தர் காணாமல் போனவர்கள் அப்படி இங்கே இளைஞர்கள் இல்லைங்கிற அளவுக்கு கதைக்கிறதுக்கு வெளிக்கிட்டாங்க இருந்தாலும் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை கையில் ஒப்படைத்தோம் ஒப்படைத்து எங்களோட பிள்ளைகளை மூணு நாளில் நாலு நாளில் ஒரு கேழ மேலே ஒரு மாதத்தில் விடுறேன்னு சொல்லி கொண்டு போன பிள்ளைகள் தான் அதை தான் நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம் காணாமல் போனோன்னு அவங்க சொல்கிறது போய் எங்களோட பிள்ளைகளை அவங்க கையில் ஒப்படைச்சி வந்தவங்க தான் நாங்கள் அதனால ஒரு ஆதாரத்தோடு நாங்கள் இந்த இடத்துல போராடி கொண்டு இருக்கிறோம் எங்களோட பிள்ளைகள் எப்படி சரி இருக்கும் எங்களோட பிள்ளைகளை எங்களுக்கு வேணும்னு தான் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் இருக்கிற நேரத்தில் இப்போ வந்த புது ஜனாதிபதி பத்து வருஷம் சென்றும் அந்த பதிலை தான் சொல்கிறாரு அப்படி காணாமல் போனோம் இல்லை அப்படின்னா எங்கள்ட்ட பிள்ளைகள் எங்கே போச்சு வெளிநாட்டிலேருந்தான் வந்து கடத்திட்டு போனாங்க அதனால தான் நாங்கள் இப்போ வெளிநாட்டில் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய அமெரிக்கா போன்ற நாடுகளை கையேந்தி நிற்கிறேன் எங்கள்ட்ட பிள்ளைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்மானம் கிடைக்கணும் இருந்தாலும் எங்கள பிள்ளைகள் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அவங்க தான் எங்களுக்கு தரணும் ஆனால் இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு எப்போயுமே இந்த பொய்யை சொல்லி எங்களை ஏமாற்றி கொண்டு தான் இருக்குது பத்து வருஷ காலமாக ஏமாத்துனா திரும்ப ஏமாற்றுது அந்த எங்கள தமிழ் அரசியல்வாதிகளும் அவங்களோட வருஷத்துக்கு ஒருக்கா சேர்ந்து சேர்ந்து அவங்களும் இந்த பொய்யை சொல்லி கையெழுத்த வச்சு மூணு வருஷம் நாலு வருஷம் இதை பிரச்சனையை முடிப்போம்னு சொல்லி இப்போ கடைசியாக பிள்ளைகள் இல்லை காணாமல் போனவங்க அப்படி ஒருத்தர் இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் அதை கடைசியை மட்டும் நாங்கள் நம்ப மாட்டோம் எங்களுக்கு இந்த ஐரோப்பிண்டிய அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் எங்களுக்கு ஒரு விசாரணை வச்சு எங்கள பிள்ளைகளை எங்களுக்கு ஒப்படைக்கணும்